ஆடுங்களை பொறுத்த வரைக்கும் 6 மாதம் கழித்து பண்ணுற தொழில் தான் சார். ஒரு மாதம் மாதம் வர பணம் கிடையாது, 6 மாதத்துக்கு ஒருக்கா வர பணம் தாங்க சார். 6 மாதம் 5 மாதம் மாத கணக்கில் வர பணம் தான் சார். அதே ப்ரீடிங்கில் தனித்தனியாக பிரித்து விட்டிங்கன்னா மாதம் மாதத்துக்கு வரும். இப்போ ஒரு 50 ஆடு இருக்குதுன்னு வச்சுங்க சார், 10 ஆடை வந்து மொதல் மாதத்தில் சனி ஆகுதுங்களா, 20 ஆடை வந்து 2வது மாதம் சனி ஆகுதுங்களா, 10 ஆடு 2வது மாதம் 3வது மாதம், அப்போ வந்து 10 ஆடு வருஷம் மாதம் கணக்கில் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுட்டு வரும். அப்போ மாதம் மாதம் வந்து சேல்ஸிங் பண்ணும்போது கூட மாதம் மாதம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். மாதத்துக்கு இப்போ ஒரு ஆடு விற்றாங்கன்னா ஒரு ஆடு ஒரு 10 ஆடு விற்கிறாங்களா, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விற்றுட்டு வரலாம். அந்த மாதிரி தான் பண்ணணும். நம்ம 6 மாதம் வருமானம் வரும் அந்த குட்டி விக்கிறப்ப. சோ அப்ப வந்து 3 மாதம் 3 மாதம் ஆன உடனே நம்ம சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சார். அந்த சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இது 3 மாசத்து குட்டியா, இந்த 3 மாசத்து குட்டி ஸ்டார்ட் பண்றாங்களா, அந்த ஸ்டார்டிங் இந்த சேல்ஸ் இந்த 3 மாசம், அடுத்த 1 மாசம் கழிச்சு அந்த ஆடு இருக்க குட்டி போதுங்களா, அந்த ஆடு இருக்கிற குட்டி அந்த 1 மாசம் அந்த மாசம் சம்பளம் அந்த இதுக்கு வருமானத்துக்கு நம்மளோட பிளானிங்ல தான் சார் இருக்கு. இந்த செட்டு வளர்க்கறது பொறுக்கிறது எல்லாமே தீனி போடுறது எல்லாமே இருக்கிறது குட்டிங்க சேல்ஸ் பண்ணும் போது கூட நம்மளோட பிளானிங்ல தான் சார் இருக்கணும். சரி, இப்போ நான் ஒரு புதுசாக பண்ண வைக்கணும்னா எந்த மாதிரி ஆடுலாம் வாங்கணும், எந்த வயசில் இருக்கிற ஆடு எத்தனை வாங்குறது, குட்டியாக எவ்வளோ வாங்குறது, சனியாக எத்தனை வாங்குறது? குட்டியாக வாங்குறதோட ஆடை வாங்கிவிடலாம் சார். ஆடை வாங்கிவிடலாம், எல்லாமே ஆடை வாங்கணுமா குட்டியாக வாங்கணுமா? குட்டியாக வாங்கினீங்கன்னா 1.5 இயர்ஸ் தீனி போடணும் கன்ஃபார்ம். ஆடை வாங்கி விட்டீங்கன்னா 3 மாசம் தீனி போட்டால் ஒரு ஈல்டு எடுக்கலாம். சீக்கிரம் வருமானம் அதே அளவுக்கு முதலீடு அதிகமாக இருக்கும். ஆடை வாங்கி விட்டிங்களா மேக்ஸிமம் 10 ரூபாக்குள்ளே தான் வரும். ஒரு ஆடு 10,000னா 1 லட்ச ரூபா வரும். 1 லட்ச ரூபாயில பண்ணிடலாம். 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாயில பண்ணிடலாம். சரி, இதான் நீங்க வந்து புதுசாக ஒரு ஆடு வாங்கி ஆடு வளர்க்குறவங்களுக்கு சொல்றது. ஆனால் உங்களுக்கு ஒரு பயிற்சி இருக்கணும், அனுபவம் இருக்கணும். அனுபவங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டாடு எப்படி வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி வளர்க்கலாங்க சார். நீங்க இருக்கிற மாட்டு பண்ணை வச்சிருக்கீங்க தானே? ஆமாங்க சார், மாட்டு பண்ணை வச்சிருந்தோம். மாட்டு பண்ணை வச்சிருந்தீங்க, இப்போ மாட்டு பண்ணையும் ஆட்டு பண்ணையும் ரெண்டுல வச்சா எதில் லாபம் இருக்கும் சார்? ஆட்டுல தான் சார் லாபம். மாட்டு பண்ணையில் லாபம் இல்லை.